இப்போது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம், சாரி, நீதிமொழிகள் 21:31. ஆமென், ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். இங்கே ஒரு மிருகத்தை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன மிருகம்? குதிரை. ஆமென். குதிரை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? குதிரை சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்க மாதிரி கேட்குறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், குதிரை ரொம்ப வீரியமாக இருக்கும், உயரமாக இருக்கும், நல்லா பலசால் பலமானது. அது குதிரை மேல் சவாரி செய்வார்கள். அது அது குதிரை எதற்காக ஆயத்தப்படும்? யுத்த நாள், குதிரை யுத்தத்துக்காக அது ஆயத்தமாக்கப்படும். ஆனால் ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். தேவனிடத்திலிருந்து தான் ஜெயம் வர முடியும். அந்த குதிரையினால் எதுவும் கிடைக்கிறது இல்லை. அது ஆனால் ஆயத்தமாக நிற்கிறது, யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது. ஆனால் ஜெயம் வருகிறது அங்கிருந்து தான் வர வேண்டும். அல்லேலூயா. நம்மை குறித்து நம் ஆண்டவர் நம்மை சொல்லும்போது ஒரு இந்த குதிரையை போல நாம் யுத்த நாளுக்குள்ளே சில நேரம் கடத்தப்படுவோம். யுத்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சில நேரம் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல தென்றல் காற்று அடித்து கொண்டு இருக்கும், இன்பமாக இருக்கும், எல்லாம் நன்றாக இருக்கும். திடீரென்று வரும் பூகம்பம் போல ஒரு யுத்தம், அப்படித்தானே அனுபவித்திருப்பீர்கள் இல்லையா? வாழ்க்கையில் அது வந்து கொண்டே தான் இருக்கும், வராது என்று சொல்ல முடியாது. அது வந்து யுத்தம், யுத்த நாள். யுத்த நாளிலே கர்த்தர் என் தலையை மூடினார் என்று தாவீது சொல்லுகிறார். அவர் நம்முடைய தலையை முதல்ல என்ன செய்கிறாராம்? மூடி வைத்து கொள்ளுகிறார். தாவீதுக்கு போல யுத்தம் வந்தது யாருக்குமே இல்லை. அப்படி அவர் யுத்த வீரனாக இருந்து பல யுத்தங்களை நடப்பித்தார். அவர் என்றைக்கு அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றிலிருந்து அவருக்கு யுத்தம் அணிவகுத்து கொண்டே இருந்து வந்து பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் காடு காடாக துரத்தப்பட்டார், அநேக இடங்களுக்கு சென்றார், பல இன்னல்களையும் வேதனையும் துன்பங்களையும் அனுபவித்தார். ஆனால் அவர் கர்த்தரோடு இருந்தார். கர்த்தர் அவருடைய தலையை எப்படி காத்து கொண்டார்? அழகாக மூடி மறைத்து தலையை காத்து கொண்டார். அவருடைய தலையை, அவருடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு ஒன்றினாலும் முடியாது. சவுல் ராஜா கொன்று போடும்படியாக பட்டயத்தோடு பின்தொடர்ந்து வரும்போது அவரை கொன்று போட முடியவில்லை. ஏன்னா பாதுகாவல் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் அவரை காத்து கொண்டபடியினாலே ஒன்றும் செய்து கொள்ள முடியவில்லை. இன்னும் இந்த குதிரையை குறித்து நாம் இன்னும் யோபு புஸ்தகத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோபு புஸ்தகத்தில் 39வது அதிகாரம், பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் அழகாக இந்த குதிரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் சத்தமாக படிக்க முடியுமா? அம்பராத்தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அது அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவர்களின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். இது இந்த குதிரைக்கு கொடுக்க அந்த கொடுக்கப்பட்ட ஒரு குணலட்சணங்கள். பாருங்கள், எல்லா மிருகத்தையும் போல் அல்ல. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதுக்கு நல்ல பலன்.
குதிரைக்கு நல்ல பலன் இருக்கிறது. இனி இதே இந்த வசனம் எப்படியே இருக்கட்டும், நீதிமொழிகளில் இன்னொரு வசனம் இந்த குதிரையை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் 30:29 என்று நினைக்கிறேன். இந்த வசனத்தை விட்டுவிடாதீர்கள். 30:29 பாருங்க, வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு, வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கமும் போர்க்குதிரையும். இந்த போர்க்குதிரை ஒன்றுக்கும் பின்னடையாது, பின்ன திரும்பி பார்க்கவே பார்க்காது, அது முன்னோக்கி தான் போய்கொண்டே இருக்கு. அது மட்டுமல்ல, வினோதமாய் அடி வைத்து நடக்கும். வினோத நடை உள்ளது, அந்த நடையை பார்த்தவரே எப்படி இருக்கும், வினோதமாக இருக்கும் என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது மிருகங்களில் சௌரியமானது, சிங்கத்துக்கு ஒப்பாக அதை சொல்லியிருக்கு. போர்க்குதிரையும் சிங்கமும், ஒரு போர்க்குதிரை எப்படி போருக்கு அணிவகுத்து நிற்கிறதோ, போருக்கு பழக்கிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த சிங்கமும் போர்க்குதிரையும் ஒன்று போல தான் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ சிங்கத்தை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. சிங்கம் எல்லா மிருகத்தையும் அடித்து கொன்று தின்றுவிடும் இல்லையா, அப்படி அது சுபாவம் கொண்டு, காட்டின் ராஜா, மிருகங்களுக்கு ராஜா. அதே மாதிரி தான் இந்த போர்க்குதிரைக்கும் கத்தர் அப்படி ஒரு வீரியத்தை கொடுத்திருக்கிறார். இனி யோபு புஸ்தகத்திலே வருவோம். யோபு புஸ்தகத்திலே சொல்லும்போது இது கத்தர் சொல்லுகிற வார்த்தைகள், யோபோடு பேசுகிறார். நீ குதிரைக்கு வீரியத்தை கொடுத்தாயா, நீயா கொடுத்த, அதில் தொண்டையில் குமுறலை வைத்தாயா, அது குமுறி கொண்டு வருகிறது, அது வீரியமாய் வருகிறது, வினோதமாய் அடி வைத்து நடந்து கொண்டு வருகிறது, அப்படி அதுக்கு நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் கேட்குறாரு, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயா, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது, அந்த நாசிக்குள்ளே ஒரு செருக்குன்னா ஒரு பெருமை அதுக்குள்ளே இருக்கிறது, செருக்கு பிடித்ததாக இருக்கிறது, ஒரு கர்வம் பிடித்ததாக இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது, அதோடைய நாசியில் இருக்கிறதாம். அது என்ன செய்யுமா, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டி கொள்ள முடியாது, வீரியமாக நின்று கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது தரையிலே தாளெடுத்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது தரையிலே என்ன செய்யுமா, அது செய்கிற காரியங்களை எல்லாம் கத்தர் சொல்லுகிறார். தரையிலே தாளடிக்கும், தன் பலத்திலே கழிக்கும், அதை கழிவுறும், நல்லா சந்தோஷப்படும், அது அவ்வளோ பலனுள்ளதாக இருக்கிறது. அதனால் இப்போ யுத்தத்துக்கு வருகிறார், யுத்தத்துக்கு வருகிறவர்களுக்கு முன்பாக எப்படி செல்கிறது, எதிராக புறப்பட்டு போகும், அது பின்வாங்காது, அது ஒருபோதும் பயப்படாது. பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் என்று கீழே வசனம் சொல்லியிருக்கிறது. அது கலங்காது, பட்டயத்துக்கு பின்வாங்காது. இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் அந்த போர்க்குதிரைக்கு இருக்கிறது. இந்த குதிரைக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பலன், இந்த பலத்தோடு அது போருக்கு அணிவகுத்து நிற்கிறது மட்டுமல்லாமல் அந்த எதிராளி வரும்போது இதுவும் போகிறது, முன்னோக்கி போகிறது, அந்த எதிராளிக்கு முன்னாக இதுவும் போய்கொண்டே இருக்கிறது, யுத்தத்துக்கு போய் நின்று கொண்டிருக்கிற வேளையில் அப்புறம் என்ன பண்ணுகிறதுன்னு 25 நீங்கள் பார்க்கும்போது, எக்காலம் துணிக்கும்போது நிகி என்று கணக்கும். எக்காலம்னா யுத்தத்துக்கு எக்காலம் துணிக்கும். அந்த எக்கால துணியை அது கேட்கும்போது அது பயப்படுகிறதில்லை, நிகி என்று கணக்கும். நிகி என்றுன்னா ஒரு அலட்சியமா, அந்த என்ன யுத்தம், என்ன நடக்க போகிறது பார், நான் ஒரு கை பார்ப்பேன்னு சொல்லுவாங்கல்ல சிலர், யுத்தம் ஒன்று கொண்டு சண்டை வந்துட்டா, சில அம்மாமார் கூட ஒன்று கொண்டு சண்டை வந்துட்டா நான் ஒரு கை பார்த்து தான் அவளை விடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமாம், அது போல் அல்ல, இந்த அதை காட்டிலும் மேன்மையாய் அது நிகி என்று கணக்கிறது. ஒரு பரியாசமாய் அலட்சியம் பண்ணி அந்த யுத்தத்துக்கு எதிராக போய் நின்று கொண்டிருக்கிறது. பல படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். மோப்பம்
ஒரு இடத்துல ஒரு எலி செத்து கிடந்த ஒரு மிருகம் செத்து கிடந்தாலே இங்கே நமக்கு நாத்தம் வரும் இல்லையா, தூரம் வரைக்கும் நாத்தம் வரும். அது தூரத்தில் நமக்கு அந்த மோப்பத்தினால கண்டுபிடிக்க முடியும். இந்த குதிரை என்னத்தை மோப்பம் பிடிக்கும், யுத்தம் வருகிறதை குறித்து மோப்பம் பிடிக்கும். மோப்பம் பிடித்து அது நல்லா வைத்து கொள்ளும். ஓ, யுத்தத்துக்கு நாம் ரெடியாக இருக்க வேண்டும், யுத்தத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும், போக வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு பலத்தோடு அது இருக்கும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் கர்த்தர் ஒரு போர்க்குதிரையாக வைத்திருக்கிறார். நம்மையும் கர்த்தர் இந்த வனாந்திர யாத்திரையிலே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் யுத்தத்தின் பாதையிலே சில வேளை நடத்துவார். நடத்துகிற நேரத்தில் நான் முடங்கி படுத்து விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. என்ன ஆவிக்குரிய ஜீவியம், என்ன ஊழியம், என்ன காரியம், ஏன் இப்படி வந்தோம், ஏன் இப்படி இருக்கிறோம் என்று ஒருபோதும் சோர்ந்து போய்விடவே கூடாது. அது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகல்ல, ஒரு தேவ பிள்ளைக்கு அது ஒரு அழகான காரியம் அல்ல. கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், உனக்கு நேராக யுத்தம் வந்ததா, நீ முன்னோக்கி போ, நீ முடங்கி கிடக்காதே, சோர்ந்து போய்விடாதே, தளர்ந்து போய்விடாதே, படுத்து கிடக்காதே, எழுந்து நிமிர்ந்து நில், யுத்தம் செய். கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வதற்கு போர் ஆயுதங்களை தந்திருக்கிறார். அதே எபேசியர் 6 ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்குரிய போர் அணிகலங்களை நமக்கு தந்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கம் என்று இதற்கு பெயர். ஒவ்வொரு அவயவத்துக்கும் கர்த்தர் நமக்கு யுத்தத்துக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை பிடித்துதான் யுத்தத்துக்கு போக முடியும். சும்மா யுத்தம் செய்ய முடியாது, நமக்கு சத்ருவோடு யுத்தம் உண்டு. சில அந்த எபேசியர் 6:10-11 வசனத்தில் நீங்கள் படிப்பீங்களா, நம்முடைய யுத்தம் யாரோடு இருக்கிறது என்றால், நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. நம்ம இப்போ படித்துட்டு இருக்க வசனத்தின்படியாக பார்த்தால் நமக்கு யுத்தம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்ன மாம்சம்னா, நம்ம கூட பழகுகிறவர்கள், நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறவங்க, அவங்களோட நமக்கு போராட்டம் இல்லை. போராடக்கூடாது என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. அவர்களோடு சண்டையிட்டு அவங்களோட பேசாமல் இருந்து சமாதான கேடாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த போராட்டம் அல்ல. நமக்கு என்ன போராட்டம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடெல்லாம் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம், அப்போ நம்ம போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், ஒரு போர் குதிரையாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். அதான் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலப்படுங்கள். மாம்ச பலத்தினால் இந்த யுத்தத்தை செய்து கொள்ள முடியாது. உங்களை அறிவு, திறமை, ஞானம், படிப்பு, உங்களை ஐஸ்வர்யம், பணம், இதை கொண்டு இந்த ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து கொள்ள முடியாது. நமக்கு வருகிற யுத்தத்துக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும், கர்த்தர் தர வேண்டும். கர்த்தருடைய பலனாலே, ஆவியின் பலனாலே நிரப்பப்பட வேண்டும், ஆவியானவருக்குள்ளே நிறைந்து காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுவோம்னா ஒரு ரெண்டு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 ஆவியில் நிறையிறதுக்கு சங்கடப்படுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், உங்கள் அனுபவம் எப்படி இருக்கிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறீங்க, என்ன வேலைகளை செய்தாலும் பாடல்களை பாடி ஆவியானவருடைய உதவியோடு ஆவியின் பலனோடு செய்து கொண்டிருந்தால் அந்த வேலைகளெல்லாம் லகுவாக முடிந்துவிடும். ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். வீட்டில் ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியில் நிறைஞ்சு ஜெபித்து பழகுங்கள், ஆவியானுடைய பலன் உங்களை நிரப்பட்டும்.
சரீரத்தில் பலவீனம் வரும்போது நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜபியுங்கள். சரீர பலவீனம் ஓடி போகும். எப்படி போகாது அப்படின்னு நினைக்காதுங்க. அற்புதம் செய்வார் கர்த்தர். ஆவியாருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கும் போது அவருடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகும். ஆத்மாவில் நல்ல தைரியம் கிடைக்கும். இந்த போர் செய்வதற்குரிய தைரியம் பலன் அந்த போர்க்குதிரைக்கு இருக்கிறது போல நமக்கும் கர்த்தர் நிறைவாய் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதீங்கள், கலங்காதீங்கள், கவலைப்படாதீங்கள், சோர்ந்து போகாதீங்கள். சோர்ந்து போகிறவர்களெல்லாம் இந்த உபாகமத்தில் ஒரு வசனம் உண்டு பாருங்க. இந்த யுத்தத்துக்கு இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய பாளையத்தில் பின்னணியில் சிலர் வந்தாங்க, பலவீனர் பின்னணியில். முன்னாலெல்லாம் யுத்த வீரராய் கடந்து போகிறார்கள், பின்னணியிலே வந்தாங்க பலவீனர். அவர்களையெல்லாம் சத்ரு வெட்டி போட்டான். அப்படி உபாகமத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. யாருக்காவது தெரிஞ்சால் எடுத்தால் நல்லது. எனக்கு இப்போ நேரம் பாருங்கள். சத்ரு பின்னால் வருகிறவங்கள என்ன செய்திருவான்? அந்த பலவீனரையெல்லாம் வெட்டி போடுவான். நான் முன்னோக்கி செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எழுந்து இந்த போர் குதிரையை போல் அந்த யுத்தத்துக்கு முன்னால் நிற்க வேண்டும். யுத்தம் வருதா, மோப்பம் பிடிச்சி வச்சுக்கணும். ஐயோ தூரத்தில் ஏதோ ஒரு சோதனை எனக்கு வரப்போகுது. கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். ஒரு சொப்பனத்தை காட்டுவார். ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு எச்சரிப்பார். ஒரு தரிசனத்தை காட்டுவார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஆவியில் ஒரு உந்துதலை தருவார். அந்த நேரத்தில் தயாராகி கொள்ள வேண்டும். நம்ம இந்த சாதாரணமான ஜெபத்தின் அனுபவம் இல்லை. ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு, ஒரு நாள் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபித்து புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அந்த யுத்த நேரத்திற்காக நம்மை ஆயத்தமாக்கி வைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் யுத்தம் செய்ய புறப்பட்டு போகும்போது ஜெயம் கர்த்தர் தான், கர்த்தரிலிருந்து வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நான் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த சோதனையில் போராடி மேற்கொண்டு நான் வெற்றி பெற்றுட்டேன், எனக்கு ஜெயம் வந்துட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. அதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க, ரோமர் நிருபம் 8:37 நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். என்ன கொஞ்சம் அறகுறையா ஜெயமா? கர்த்தர் முற்றும் ஜெயம் தருவார். உங்களுக்கு எந்த விதமான சோதனையாக இருந்தாலும், எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும், எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும், எந்த யுத்தமாக இருந்தாலும், அதில் என்ன தருவார்? முற்றும் ஜெயம் தருவார். அதற்கு முந்தின வார்த்தைகளையெல்லாம் பார்க்கும்போது அவர் அடுக்கடுக்காய் அநேக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார், சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னமே பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அவர் நம்மில் என்ன வைத்திருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். நமக்கு அன்புரிய அன்புக்குரியவர்கள் யாராவது துக்கப்படுவதா, சங்கடப்படுவதா, அவங்க நெருக்கப்படுகிறாங்களா, கஷ்டம் வந்திருக்கிறா வந்திருக்கிறதா, அந்த வீட்டில் ஒரு வேதனையோ சோதனையோ வந்திருக்கிறதா, இவற்றின் நடுவில் நாம் அவர்களிடத்தில் இன்னும் கொஞ்சம் போய் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அன்பு பாராட்டி அவர்களுக்கு ஆலோசனை தந்து என்ன உதவி செய்ய முடியுமோ செய்வோம் அல்லவா? மனுஷரே இப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் நம்மை வெறுமை விட்டுவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் வரவில்லையா? தைரியம் வரவில்லையா? மகிழ்ச்சி வரவில்லையா? ஜெயம் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கலங்காதீங்க. எது வந்தாலும், எப்படி தான் நேரிட்டாலும் சரி, எப்படி தான் உங்களுக்கு சோதனை பூகம்பம் போல் எழும்பி வந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மில் அன்பு கூறுகிற அப்படின்னாலே நமக்கு என்ன செய்வார்? ஜெயம் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் அவர் சொல்லும்போது 1 Corinthians 15:1
ஐம்பத்தேழாவது வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு அதை என்ன செலுத்த வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஜெயம் தருவாரானால், கர்த்தர் நமக்கு வருகிற போராட்டத்திலே யுத்தத்திலே இந்த யுத்தக்களத்திலே வெற்றியை தருவாரானால் கர்த்தர் நிச்சயமாய் அவருக்கு என்ன செலுத்தி கொண்டிருக்க வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதை தவறவே கூடாது, விட்டுவிடவே கூடாது. ஸ்தோத்திரம் செலுத்தி செலுத்தி இன்னும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் பாருங்கள், ஒரு யுத்தம் வந்து அப்படான்னு உட்காந்து இனி பரவாயில்லை, இனி ஜெயம் கிடச்சிருச்சு, இதில் கர்த்தர் நம்மோடு இருந்து எனக்கு யுத்தம் செய்துட்டார், யுத்தத்தில் ஜெயம் தந்து விட்டார் அப்படின்ட்டு ஒரு அஜாக்கிரதையாய் அப்படியாய் அமர்ந்திருக்கிற நேரத்தில் சந்தோஷம் ஒரு பக்கம், மகிழ்ச்சி ஒரு பக்கம், அதை பலரிடத்துல சொல்லுகிறோம், சாட்சியாக எழுந்து நின்று கூறுகிறோம், எல்லாவற்றையும் செய்து அப்புறம் கொஞ்சம் என்ன மெத்தனாயிரும், மெத்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இதாக அசால்ட் ஆகிடுவோம். அப்புறம் கொஞ்சம் ஜபத்தை குறைச்சிடுறது, உபவாசத்தை குறைச்சிடுறது, ஆலயத்துக்கு செல்லுகிறத குறைத்து விடுகிறோம், அடுத்த ஒரு யுத்தம் வரும் என்பதை மறந்து போய் விடுகிறோம். அடுத்ததும் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வரும்? யுத்தம் உண்டு, போர் உண்டு. நம்முடைய மரண பரியந்தமும் நமக்கு யுத்தம் உண்டு. நம்ம ஒரு போர்க்களத்திலே தான் நின்று கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் ஜெயம் தருகிறார், அவரையே பார்த்து ஓட வேண்டும், அவருடைய முகத்தையே நோக்க வேண்டும், அவரோடையே இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படியானால் மட்டுமே நமக்கு ஜெயத்தையும் விடுதலையும் வெற்றியும் மேன்மையும் தருவார். அவரை மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறதை நாம் எப்போதும் விட்டுவிடவே கூடாது. நமக்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கும் போராட்ட காலத்துக்கும் யுத்த காலத்துக்கும் கர்த்தரிடத்திலிருந்து உதவி வர வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தையே நாடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் போராட்டம் நம்மை அமிழ்த்தி போட விடக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலர் அப்படிதான் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும், இந்த பாடுகளையும் உபத்திரவத்தையும் அதையே பெரிதாக நினைத்து 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 அதையே பெருசா, கர்த்தர் பெரியவர் என்பதை மறந்து போய் விடுகிறது. நமக்கு வருகிற போராட்டமும் கஷ்டமும் வேதனையும் துன்பமும் தான் பெரிதாக மற்றவர்கிட்ட பேசும்போது தான் சொல்றது, ஐயோ எனக்கு அப்படி வந்தது, அப்படி வந்தது, இப்படி வந்தது. எப்படியோ வரட்டுமே, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் ஜெயம் தருவார். இதை மறந்து போய்விடக்கூடாது. அவர் தருகிற ஜெயத்தையே பெரிதாக சொல்லி அவருடைய நாமத்தையே மகிமைப்படுத்த பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஜெயத்தை கம்பீரமாய் பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டல்லவா, மிரியாம் பாடினாங்களே, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவோம். கொஞ்சம் பாடினா நல்லா நினைக்கிறேன். மகிழ்ந்து பாடுவே மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை, மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே. சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே. ஆமென். ஹல்லேலூயா.
மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை அன்றைக்கு மிரியாமும் அவருடைய அவளோடு சேர்ந்த சகோதரி மாறும் பெண்களும் சேர்ந்து ஆடி நடனமாடி ஆடி பாடி தம்புரு எடுத்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருகிற ஜெயத்துக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதியிலே குறை வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துதியை ஒரு வஸ்திரமாக தந்திருக்கிறார். துதியின் உடை. என்ன உடை? துதியின் உடை. துதிக்க 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 நம்முடைய நமக்கு வாழ்க்கையில் அது ஒரு வஸ்திரமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். அது துதிக்க துதிக்க நம்ம இன்னும் மகிமையாய் மேன்மையாய் அந்த வஸ்திரம் நம்மை காத்துக்கொள்ளும். நம்ம நெருக்கங்களுக்கு கஷ்டங்களுக்கு உபத்திரவங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. அதனால் துதியில் குறைய வரவே கூடாது. நமக்கு வருகிற கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் பெரிதாக பேசவும் கூடாது, அதை பெரிதுபடுத்தவும் கூடாது. நமக்கு பெரியவர் கர்த்தர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, அவர் யோனாவிலும் பெரியவர், சாலோமோனிலும் பெரியவர், தேவாலயத்தில் பெரியவர், மனுஷனை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர். சில நேரம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மனிதரை நம்பி விடுகிறோம், மனிதனிடத்தில் போகிறோம், அவங்கக்கிட்டயே ஆலோசனைக்கு போகிறது. அவங்கக்கிட்டயே போகிறது நான் தவறு என்று சொல்லவில்லை. நம்மிடத்தில் நமக்கு போதகர்களிடத்தில், ஊழியக்காரர்களிடத்தில், அல்லது அனுபவம் உள்ளவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், கண்டிப்பாக கேட்க வேண்டும். என்றாலும் நமக்கு ஆலோசனை கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுவார், இப்படி செய் மகளே, இது செய்யாதே மகளே, இப்படி போகாதே என்று பல காரியங்களை நம்ம கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதற்கு கீழ்ப்படியாவிட்டால் தான் அங்கே தண்டனை கிடைக்கிறது, அங்கு சோதனை இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. அதில் ஜெயம் பெறாம முடியாமல் போய்விடுகிறோம், அதில் தத்தளிக்கிறோம், திணறுகிறோம், கவலைப்பட்டு கலங்கி விடுகிறோம். இதில் எல்லாம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு இன்னும் பலத்தையும் கிருபையும் வல்லமையும் தந்து மேன்மையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. எனக்கு தான் இப்படி கஷ்டம், எனக்கு தான் அந்த அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்க வீட்டுக்கு ஒன்றுமே அப்படி ஒன்றும் வர்றது வந்த மாதிரி தெரியலையே. அந்த வீட்டுக்குள்ளே வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது தான் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், ஓ இந்த வியாதியா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இந்த வேதியை குப்பையை தள்ளி காலுக்கு கீழே நசுக்கி போடுங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமை, ஒன்று ரெண்டு வல்லமை அல்ல, சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஏன் இந்த அதிகாரத்தை சாத்தான் பறிச்சுட்டு போயிட்டானா? அவன் திருடிட்டு போயிட்டானா? எங்கே விட்டு கொடுத்தீங்க? எங்கே தவற விட்டீங்க? அதை தேடி கண்டுபிடிப்போம். இந்த அதிகாரத்தை கற்று நமக்கு தந்திருக்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ போலீஸ்காரர் இருக்கிறாரு, அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு வண்டி வருது, இவர் பெரிய மந்திரி போல் இருக்கலாம், அல்லது பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், ஆனால் அவர் நின்றுட்டு இப்படின்னு இப்படி தான் கையை வச்சுட்டு இப்படி ஒரு காட்டுவார். அவரை என்ன செய்ய முடியாது? போக முடியாது, அங்கே தான் நிற்கணும். அப்படி ஒரு அதிகாரம், அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் ஒரு கையை காமிச்சதுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இந்த பூமியில் இருக்குதே பாருங்கள். அப்படியே இந்த பூமியில் இருக்கிற மிலிட்ரி மேன் மற்றும் அதிகாரிகள் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரம் இருக்கிறது, அதுக்கேற்றபடி அவங்களுக்கு அந்த வேலையில் அந்தஸ்து உயர்வும் மேன்மையும் இருக்கிறது. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல அந்தஸ்துள்ளவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார், மேன்மையாய் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் தந்த மேன்மையையும் கர்த்தர் நமக்கு தந்த அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வல்லமையும் உணராததுனால தான் சாத்தான் சில நேரத்தில் நம்ம மேலே எந்திரிச்சுன்னு விளையாடி அவன் மேற்கொண்டு போய்விடு போட்டு விடுகிறான். கலங்கி தவிக்கிறோம், திணறி விடுகிறோம், படுத்து விடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பெண்களை ஆகிய நம்ம
விரட்டுறதுக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும். பெண்களை எப்படி பயமுறுத்தலாம், எப்போ எப்படி அவங்கள தந்திரமாக போய் இந்த நேரத்தில் வஞ்சித்து விடலாம், என்ன செய்யலாம் என்றெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்போம். பாருங்கள், பண ஆசை, பொருள் ஆசை, இந்த உலகத்தின் ஆசை, இச்சைகள், இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறபடினாலே கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்க முடிகிறதில்லை. இந்த போர்க்களத்திலே நாம் என்ன என்ன ஆகிவிடுகிறோம், தோல்வி அடைந்து விடுகிறோம். இந்த போர்க்களத்தில் நின்று போர் புரிய முடியவில்லை. ஹல்லேலூயா. அந்த குதிரையை போல, குதிரை பாருங்க, அந்த போருக்கு போகிற குதிரை அந்த போரை அந்த எதிராளியை மாத்திரம் குறி வைத்து கொண்டு போய் தாக்கும் இல்லையா. அது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காது. அதுக்கு இப்போ புல் கிடைக்குதா, சாப்பாடு கிடைக்குதா, தீனி கிடைக்குதா, தண்ணி கிடைக்குதா, அதை ஒன்றும் அதை பார்க்கறதில்ல. அதை ஒரு அதை ஒரே நோக்கம், நீ போருக்கு வந்திருக்கிறேன், யுத்தத்திற்கு வந்திருக்கிறேன், தூரத்தில் இருந்து இந்த ஆரவாரத்தை எல்லாம் மோப்பம் கண்டுபிடிச்சி அது முதல்ல ஆயத்தமாகி விட்டது, பலன் அடைந்து விட்டது, இப்போ வந்து நிற்கிறது. அது பாருங்கள், யோபு புஸ்தகம் 39:24 சொல்லும்போது, கர்வமும் அம்பராத்தூணியும், 23 படிக்கிறேன், அம்பராத்தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்து துணிக்கு அஞ்சாமல் பாயும். அதுக்கு காதில் எந்த துணி தான் கேட்கும், எக்கால துணிக்கு தான் அது அஞ்சாமல் பாய்ந்து போகும். தூரத்திலிருந்து அவைகளையெல்லாம் அது அறிந்து கொள்ளும். மூர்க்கம் கொண்டு கர்வம் கொண்டு அது தரையை விழுங்கி விடுகிறது போல போகும். மாமா, தரையை விழுங்கி விடுகிறது போல, அவ்வளோ அது வைராக்கியம் கொண்டு எழும்பி போகிறது. நாம் என்ன செய்கிறோம், இந்த உலக கவலை, உலக பாரம், உலகத்தின் ஆசா பாசங்கள், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இது வேணும், அது வேணும், இப்படி அது மட்டுமல்ல, இந்த ஆசைகள் மட்டுமல்ல, பாவங்கள் நம்மக்கிட்ட ஒட்டி இருக்கிற சில பாவங்கள், கோபம், எரிச்சல், மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள், மன்னிக்க முடியாத பாவங்கள், பிறரை மன்னிக்க முடிகிறதில்லை, சில இந்த பொறாமை, இந்த காரியங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் தைரியமாக இந்த சத்துருக்கு எதிரே போர் புரிய முடிகிறதில்லை. அவன் இதையெல்லாம் கொண்டு போட்டு போட்டு நீ இப்படியோ இருந்துக்க, இப்படியோ இருந்துக்க, நீ நமக்கு கூட்டாளின்னு அவன் நமக்கு தனக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பி நின்று செயல்படுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. சுவிசேஷ எதிர்பார்களை பார்க்கும்போது நாம் இனி சுவிசேஷ கூட்டத்துக்கு போகவே வேண்டான்னு நினச்சிடுறோம் இல்லையா. நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் புறப்பட்டு போகிறீங்க. போகிறவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் சுவிசேஷத்துக்காக வீரதைரமாய் புறப்பட்டு போவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், நம்மால் இயன்ற வேலையை கர்த்தருக்காக செய்வோம். கிருபையின் வாசல் அடைபடுகிற நேரம் வந்து விட்டது. சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது நல்ல திறந்த வாசல் நமக்காக கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். வாசல் திறந்திருக்கிறது. எங்கே போனாலும் சொல்லலாம். ஒரு சிலர் தான் அப்படி செய்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு கண்டு நம்ம கலங்கவோ பயப்படவோ தலைகுனியவோ தேவையில்லை. நமது ராஜாதி ராஜாவின் பின்னாலே போவோம். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் நமக்கு முன்னே கடந்து போகிறார். அவர் பின்னாலே நாம் போவோம். ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயமாய் நடத்துவார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை என்னவென்றால் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருங்கள். அந்த வினா என்று சொல்லும்போது ஞானம், விவேகம், விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில்
கபடச்சவளா புறாக்களை போல கபடச்சவளாய் இருக்க வேண்டும். அவங்க கிட்ட சண்டைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல, அவங்கள பகைக்க வேண்டிய அவசியம் இல்ல, இப்படி செஞ்சிட்டாங்களேன்ட்டு அவங்க கிட்ட எரிச்சல் அடைய வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தருக்காக இந்த உபத்திரவம் வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லிவிட்டு இன்னும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு திறந்த வாசல் இன்றைக்கு இருக்கிறது. நாம் புறப்பட்டு செல்லுவோம், ஊழியத்தை செய்வோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம். கர்த்தரோடு, கர்த்தர் நம்மோடு இருப்பதை மறந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் நமக்கு முன்னணியிலே கடந்து போகிறார், ஜெயம் தருவார். நம்முடைய தலையை மூடி மறைத்து பாதுகாக்கிறார், எல்லாவற்றிலையும் வெற்றியை தருவார். ஆகையினாலே சிறந்த ஒரு போர் குதிரையாய் நாம் காணப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு எதிராக போராடுகிறதுலையும் நாம் என்ன பலசாலிகளாய் காணப்பட வேண்டும். பாவம் நம்முடைய வீட்டு வாசற்படியிலே வருகிறதா என்று கவனமாயிருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே யார் வர்றா போறான்றதை கவனமாய் கவனித்து கொள்ளுங்கள். அதுக்கெல்லாம் வாசல் திறந்து கொடுக்காதுங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சு காஃபி கொடுத்து டிஃபன் கொடுத்து இது பண்ணி அப்புறம் பார்த்தா சங்கடம், அலங்கோலமாக போய் விடுகிறது. இந்த காரியத்திலெல்லாம் தாய்மார் கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னும் செல்ஃபோனை பற்றி அவங்க அன்னைக்கு அழகாக சொன்னாங்க, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது அல்லவா. ஆமேன். இந்த செல்ஃபோன் இன்னைக்கு அநேகரை கெடுத்து கொண்டு இருக்கிறது. நாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம், கண்ணீரின் யுத்தம் செய்வோம். கண்ணீர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போவே என் பிள்ளை இப்போதான் சின்ன பிள்ளையாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதுங்க. பிள்ளை சின்ன பிள்ளை இல்லை, உங்களை காட்டில் அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் அநேக காரியங்கள் அவளுக்கு தெரியும், அந்த பையனுக்கு தெரியும். ஆகையினாலே உங்கள் குழந்தைகள் சின்னது என்று நினைக்க வேண்டாம். சின்னதாக இருக்கும்போதே, கை குழந்தையாக இருக்கும்போதே அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுத்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். இல்லாவிட்டால் சத்ரு வஞ்சித்து விடுவான், பிள்ளை எங்கேயோ சீர்கட்டு போய்விடும். அது மட்டுமல்ல, கடைசியில் நரகத்தின் கொள்ளியாய் போய்விடும். ஆமேன், ஹல்லேலூயா. நான் இன்னும் தாழ்மையோடு சில காரியங்களை சொல்லுகிறேன். அதாவது நம்முடைய பிள்ளைக்கு தகுதியான ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஓ, என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு, பெரிய அழகு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாருலேயும் மேன்மையாக இருக்கணும்னு ரொம்ப பணத்தை போட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி பெருசாக கொடுக்காதுங்க. மானம் மறைகிறதுக்கு மாதிரி உங்களை நிலைமைக்கு ஏற்றபடியான வஸ்திரங்களை வாங்கி அணிவியுங்கள். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, வஸ்திரங்கள் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கட்டும். நீங்கள் இதில் போதித்து நடத்துங்க. அவன் சொன்னால் கேட்க மாட்டான், சொல்லுங்க, சொன்னால் கேட்கட்டீர. அது ரெண்டாவது காரியம். நீங்கள் கண்ணீர் விடுங்கள். என் பிள்ளை சொன்னால் கேட்கலையன்றதாக அந்த தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் விடுங்கள், அழுங்கள், உபவாசியுங்கள், ஜெபியுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் பிள்ளை உங்கள் கண்ணீரை கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார், ரட்சிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறாதுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால் கவனமாக அந்த பிள்ளைகளோடு நீங்கள் பரிமாறுங்கள், பேசுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நான் சொன்னல்லவா, தூரத்திலே வருகிற காரியத்தை குறித்து இது என்னமோ என்ன கிட்ட பிடிக்கும், இந்த போர்க்குதிரை மோப்பம் பிடித்து கொள்ளும். தூரத்தில் என்ன நமக்கு என்ன வரப்போகிறது என்பதே அதை என்ன செய்து கொள்ளும், மோப்பம் பிடிச்சு அதுக்கு ஆயத்தமாய் நிற்கும், ஆயத்தமாய் நிற்கும். போர் புரிவதற்கு, எதிர்த்து போராடுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கும். கர்த்தர் ஜெயம் தரும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்மால் முடியாதுமா? நம்மால் முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் ஜெயம் தருவார். நான் போராடாவிட்டால், மடங்கி கிடக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது, ஜெயம் பெறவே முடியாது. பாருங்க, தாவீது அவனுடைய யுத்த நேரத்தில் அவன் சொன்ன ஒரு காரியம் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ராஜா முதல் இஸ்ரவேல் பிரஜைகள், யுத்த வீரர்கள், இராணுவம் எல்லாருமே நடுங்குகிறார்கள் அந்த கோலியாத்தை கண்டு. அந்த சின்ன தாவீது அவன் போன காரியம் வேற, அண்ணமாரை விசாரிக்கும்படியாக போனான். ஆனால் அவன் அந்த கோலியாத்தை பார்த்தபோது அவனுடைய உள்ளத்திலே ஒரு
நல்ல அவன் ஒரு போர் குதிரையா எழும்பி நிற்கிறான். இப்ப பாருங்க அவன் சொல்றான் அந்த இந்த கோலியாத்துக்கு விரோதமாக போகும்போது அவன் சொல்றான் 1 சாமுவேல் 17:45 பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு கண்ணியமான ஒரு போர் வீரன், எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலியான ஒரு போர் வீரன், போர் குதிரை எல்லாம் படிக்கிறோம் போர் வீரன். ஹல்லேலூயா! 17 வயது நிரம்பிய அந்த தாவீது காட்டில்தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் மகிமையான அபிஷேகம், யுத்தம் செய்வதற்குரிய அபிஷேகம். அவன் என்ன சொல்லுகிறான், கர்த்தரை நிந்திப்பதற்கு நீ யார், கர்த்தர் யார் என்பது இந்த ஜனங்கள் எல்லாம் பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொல்லுகிறான். பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா கடைசியில், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள். நாங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் எங்களுக்கு உண்டு, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உண்டு. அவர் இருக்கிறபடினால எங்களுக்கு தோல்வியே கிடையாது. உன்னை நான் எனக்கு ஆகாயத்து பறவைகளுக்கும் பலிஸ்திய படை அனைத்தையும் ஒப்பு கொடுத்து விடுவேன். நான் சொல்லுவேன், நீ நிந்தித்த இராணுவ அந்த ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறான், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எத்தனை காரியங்களை சொல்லு, இராணுவங்களின் தேவன், சேனைகளின் தேவன், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவன் என்று அவன் வெற்றி முழக்கமிடுகிறான். அவனை கொல்லும் முந்தையே ஒரு அவனை கொன்று விட்டதாக தான் அவனுக்கு எண்ணம், கோலியாத்தை நான் கொன்று விட்டேன் என்பதுதான் என் எண்ணம். அவன் ஆயத்தமாகிக்கொண்டான் கொண்டான். அவன் போர் குதிரை எப்படி யுத்தத்துக்காக ஆயத்தமாகுமோ அதுபோல அவன் நன்றாக ஆவியினாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட்டவனாயிருந்தான், தைரியமுள்ளவனாயிருந்தான், இஸ்ரவேலின் தேவன் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவனாயிருந்தான். எப்படி பயங்கரமான பராக்கிரமசாலியே அவனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். அவனுடைய கேடகத்தை கண்டோ, ஈட்டியை கண்டோ, அவனுடைய வஸ்திரங்களை கண்டோ ஒன்று அவனுடைய தோற்றத்தை கண்டோ ஒன்றுக்கும் பயப்படவில்லை. இப்படி தான் நமக்கு முன்பாகவும் சத்துரு பல நேரங்களில் வந்து நம்மோடு யுத்தம் செய்வான், போராடுவான். சின்ன தாவீதுக்கு இருந்த அபிஷேகமும் வல்லமையும் இன்றைக்கு நமக்கு எங்கே போய்விட்டது, எங்கே தொலைத்து விட்டோம், அந்த உன்னத அபிஷேகம் எங்கே? ஹல்லேலூயா! எழுப்புவோம், பிரகாசிப்போம், யுத்தம் செய்வோம், ஜெயம் பெறுவோம். எங்கிருந்து ஜெயம் வரும்? ஆமென், ஹல்லேலூயா! பரலோகத்திலிருந்து, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் வரும். அவர் பொய் சொல்லவே மாட்டார். மனிதனை போலல்ல, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை, பொய்யுறையாத வார்த்தை. ஹல்லேலூயா! நம்முடைய பக்கத்தில் தான் குற்றங்களும் குறைகளும் தவறுகளும் இருக்கிறது. ஆகையினால தான் தோல்வியடைந்து விடுகிறோம் அதில். ஆகையினாலே கர்த்தர் அதிலே அப்படியே நம்மை அமிழ்ந்துவிட விரும்பவில்லை. எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறார், எழுப்பி விடுகிறார், உயிர்ப்பிக்கிறார், அபிஷேகிக்கிறார், பலன் தருகிறார். ஆகையினாலே ஜோமனு ஆண்டவரிடத்தில் எந்த காரியங்கள் உங்களை ஒரு இருதயத்தில் ஆவியானவர் உணர்த்தினாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போராடி மன்றாடி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா! ஒரு போராட்ட ஜெபம் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபைக்காக, போரா ஜனங்களுக்காக, அழிந்து போகிறவர்களுக்காக ஒரு போராடி ஜபிக்கிற ஒரு ஜப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் தான் இந்த 10 வெள்ளிக்காசில் ஒன்று தொலைச்சது போல அநேகரதை தொலைச்சு போட்டீங்க. ஆதி நாட்களில் இருந்தது, இன்றைக்கு அதை எடுத்து
தேடி கண்டுபிடியுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். ஹல்லேலூயா. முழங்காலில் நிற்கலாமா? யார் யாருக்கு முழங்காலில் நிற்க முடியுமோ அனைவரும் முழங்க முடியாதவங்க நான் கஷ்டப்படுத்தவில்லை, உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். நீங்கள் ஒரு போர்க்குதிரை, சாதாரணமான ஒரு தேவ பிள்ளை அல்ல, சாதாரணமான ஒரு விசுவாசி அல்ல, சாதாரணமான ஒரு ஊழியக்காரர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உங்களை ஒரு போர்க்குதிரையாக வைத்திருக்கிறார். எதிராக வருகிற போராட்டங்களை எல்லாம், யுத்தத்தை எல்லாம் நீங்கள் போராடி ஜெயம் பெற வேண்டும், யுத்தம் செய்து ஜெயம் பெற வேண்டும். கர்த்தர் நிச்சயம் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவரே உமக்கு சோத்திரம், எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயம் தருகிற கர்த்தர், ஜெயம் தருகிற கர்த்தர். எந்தெந்த காரியத்திலே தோல்வி அடைந்து வீழ்ச்சி அடைந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் கிடக்கிறவர்களோ, அந்த காரியத்தில் எல்லாம் ஜெயம் தருவதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். மகா பரிசுத்தரே சோத்திரம், மகா பெரியவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் யுத்த வீரரே சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் கைகளை போருக்கும், எங்கள் விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை விரல்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறவரே, எங்கள் கைகளை போருக்கு பழக்க வைக்கிறவரே. ஹல்லேலூயா. எங்களை போருக்கு குதிரைகளாக மாற்றி வைத்திருக்கிறீரே. சோத்ரம் சோத்ரம். இன்றைக்கு பலனை இழந்து கிடக்கிறோமே, தைரியத்தை இழந்து கிடக்கிறோமே, முடங்கி கிடக்கிறோமே. யுத்தம் செய்ய வேண்டிய நாங்கள் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறோமே. ஆண்டவரே ஆளுநர் எழுப்பி நிறுத்துமப்பா, நிறுத்துமப்பா. முழங்கால் யுத்தம் செய்வதற்கு எங்கள் முழங்கால்களை பலப்படுத்தும், முழங்கால்களை பலப்படுத்தும். க்ளோரி அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் ஹல்லேலூயா ஜெபிப்போ. ஆவியிலே நிறைந்து ஜெபிப்போ. ஆவியின் பலனே தேவை, ஆவியின் பலன் தேவை, ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியானுடைய பலன், உன்னத பலன், தேவ பலன், பரலோகத்தின் பலன் இறங்கி வருவதாக. கத்தரின் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த பலவீனங்களை எல்லாம் சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த அக்கினினாலே. எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் சுட்டு எரிந்து போவதாக. ஆத்துமாவில இருக்கிற பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், ஆவியில இருக்கிற தொய்வுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. Glory, Haima, Lal, Dinausia, Likara, Mauri, Bila, Nagadu, Arabasia, Uru Pudu Abishan, Erangu, Thaag, Pudu Allama, Erangu, Thaag, Pudu Mayimai, Moodu, Thaag, Hallelujah, Ella, Palavinathan, Kattakadu, Ningi, Pava, Thaag, Akkini, Nale, Sutta, Rikiru, Parishutta, Akkini, Nale, Sutta, Rikiru, Akkini, 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 Ladavala, Havo, Dibala, Aradana, Siyara, Mau, Mlausia, Nakaduni, Haini, முச்சுமாய் ஜெயத்தை எடுக்கிறோம், முழுவதுமாய் ஜெயத்தை, அரைகுறையாக அல்ல ஆண்டவரே, முழுவதுமாக ஜெயத்தை எடுக்கிறோம். ஜெயமோ கத்திரால் வரும், ஜெயமோ கத்திரால் வரும். இந்த யுத்த களத்திலே போராடி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கத்தடத்திலிருந்து ஜெயம் வருவதாக, கத்தடத்திலிருந்து ஜெயம் வருவதாக. ஜெயம் 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 ஜெயம், எப்போதும் ஜெயம், எங்கும் ஜெயம், எல்லா விதத்திலும் ஜெயம். ஆமென். கத்தடத்திலிருந்து ஜெயம், கத்தடத்திலிருந்து ஜெயம், பரலோகத்திலிருந்து ஜெயம். ஹோலி மோரபாலயா ரஜனாஷா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ரைடிரமோர ஹைடிரரசியான ஹௌதியா.
கத்தர் காத்து கொள்ளும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் ஊழியத்தையும் சபையையும் இன்னும் மேன்மையாய் வெற்றியாய் ஜெயமாய் கத்த நடத்துகிறபடி நாள் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த ஆண்டு இறுதியை கத்த நமக்கு மிகுந்த விசேஷமாகி தருகிறபடி நாள் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனையை கிருபையா எங்களுக்கு தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலே மே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுடைய வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கிறபடினா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனங்களே இன்னும் எங்களை ஆத்மாவிலே பலனையும் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் தருகிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது மனுஷரால் உண்டானதல்ல, இது கத்தர் தருகிறேன். வார்த்தையினால் கிடைக்கிறது, ஆவியானவரால் கிடைக்கிறது. இதை இன்னும் நாங்கள் அதிகமாக பெற்று அனுபவிக்க கத்த கிருபை தாரும். புது அபிஷேகம், புது வல்லமை, புது மகிமை, புது பலன் எங்களை இன்னும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்தும், காத்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு இன்னும் அந்த வசனத்தை கேட்டவுடைய பிள்ளைகளுக்கு பல போராட்டங்கள் உண்டு, அவைகளின் நடுவிலே கத்தர் ஜெயத்தை தருவீர் என்று கத்தர் முகத்தையே நோக்கி கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபையை தாரும், அந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. சோதனையில வேதனையில அமிழ்ந்து தொய்ந்து கீழே முடங்கி கிடந்து விடாதபடிக்கு கத்தர் முகத்தை பார்த்து கத்தரையே பார்த்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை தாரும். அன்பின் கரத்திலே தாழ்மையோடு தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்குலைக்கு மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Thank you.